அழகிபுரம் பத்திரகாளியம்மன் கோவில் கொடை விழா ஒவ்வொரு வருடமும் புரட்டாசி மாதத்தில் முதல் வாரத்தில் திங்கள் செவ்வாய் புதன் என்று 3 நாட்கள் நடைபெறும். தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த வீடியோ 2018 ஆண்டு நடந்த கோவில் கொடை விழாவின் போது எடுக்கப்பட்டது. செவ்வாய்க்கிழமை காலை பூஜையில் அம்மனும் சுடலையும் பெருமாளும் ஆடி தற்போது சுடலை மாதனும் அம்மனும் கொதிக்கும் மஞ்சள் நீரில் நீராடி கொண்டிருக்கிறார்கள். மஞ்சள் பானை கூடவே 3வதாக பொங்கல் பானை வைக்கப்பட்டிருந்தது. சுடலை மாட சுவாமி ஆடுபவர் அந்த பொங்கல் பானையில் முக்கி அந்த நீரிலும் ஒருமுறை குளித்து விட்டார். அதன் பிறகு அம்மன் சுடலை பெருமாள் என்று 3 பேரும் கோவிலினுள் வந்து அருமையாக ஆடிக்கொண்டிருந்தார்கள். பக்தர்கள் அனைவரும் பக்தியுடன் அம்மனை தரிசித்துக் கொண்டிருந்த வேளையில் சில பக்தர்கள் அம்மனுக்கும் சுடலை மாதனுக்கும் மாலையும் அணிவித்தார்கள். தற்போது அம்மனுக்கு பட்டாடை உடுத்த ரெடியாகிக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது அம்மனுக்கு பட்டாடை உடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சுடலை மாதனுக்கும் சல்லடம் அணிவிக்கப்பட்டு விட்டது. நையாண்டி மேளம் முழங்க சுடலை மாடன் அம்மன் பெருமாள் சாமி என 3 பேரும் கோவில் மண்டபத்தில் ஒரு அருமையான ஆட்டத்தை போட்டார்கள். பக்தி பரவசத்துடன் பக்தர்கள் அனைவரும் அதனை கண்டு களித்தனர். இதனைத் தொடர்ந்து அம்மன் சுடலை மாடன் பெருமாள் என்று 3 பேரும் ஊரின் தெற்கு தெருவில் அமைந்திருக்கும் உச்சினி மகாளியம்மன் வீடத்திற்கு சென்று அங்கிருந்து கும்பத்தை தன் தலையில் ஏந்தி அதன் பிறகு முளைப்பாரி எடுத்து மறுபடியும் கோயிலுக்கே வருவது வழக்கம். கும்பம் எடுத்த அந்த காட்சி உங்களுக்கு இந்த வீடியோவில் இணைக்கப்படவில்லை. கும்பம் எடுத்து வந்ததும் அம்மன் ஒரு ஆட்டம் ஆடி விடைபெற்றார். பக்தர்கள் முளைப்பாரியுடன் காத்திருந்தனர். அதன் பிறகு சுடலை மாடனும் பெருமாள் சாமியும் ஆடிக்கொண்டிருந்தனர். கழுத்து நிறைய மாலைகளுடன் இருந்த சுடலை மாடன் தனது கழுத்தில் இருந்த மாலைகள் அனைத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கலட்டி எடுக்கச் செய்தார். அவரின் ஆட்டத்தில் மேகம் பிடித்தது. வேகமாக ஆடிக்கொண்டிருந்த சுடலை மாடன் தனது கழுத்தில் இருந்த மாலைகள் அனைத்தையும் கலக்க சொல்லிவிட்டார். இன்னும் சிறிது நேரம் அவர் வெற்று உடம்புடன் தீப்பந்தத்துடன் ஆடுவது பார்க்கும் அனைவரையும் மெய் சிலிர்க்கச் செய்யும். அவர் அணிந்திருந்த சல்லடமும் கலட்சியாகிவிட்டது. சுடலை மாடன் பந்தத்தை தனது கையில் வாங்கிக் கொண்டு பந்தத்தை தன் வெற்று உடம்போடு அணைத்துக் கொண்டு பெருமாள் சாமியுடன் சேர்ந்து அருமையான ஒரு ஆட்டத்தை போட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆண்டு ஆடிய சாமிமார்கள் யாருமே தற்போது நமது கோவிலில் சாமி ஆடவில்லை.
இப்போது பெரிய நாயகிபுரம் பத்திரகாளியம்மன் கோவில் சாமிகளாக ஆடுபவர்கள் அனைவரும் புதியவர்களே. சுடலை மாடனின் ஆட்டத்தில் தீப்பொறி பறக்க ஆரம்பித்தது. தற்போது பெருமாள் சாமியும் சுடலை மாடனும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் பெருமாள் சாமி விடைபெற்று விடுவார். அதன் பிறகு சுடலை ஆண்டவர் ஒரு வெறியாட்டம் போட்டு விடைபெறுவார். நையாண்டி மேளம் முழங்க பெருமாளும் சுடலையும் போட்ட ஆட்டம் பக்தர்களை பரவசமடைய செய்தது. சுடலையின் ஆட்டத்தில் வேகம் அதிகரித்தது. தற்போது பெருமாள் சாமி விடைபெறும் நேரம் நெருங்கியதாக நான் கருதுகிறேன். பெருமாள் சாமியும் ஆட்டத்தை முடித்துக் கொண்டார். இனி சுடலை மாட ஒரு ஆட்டம் ஆடி விடைபெறுவார். நையாண்டி மேளத்திற்கு ஏற்ப அருமையாக ஆடிக்கொண்டிருந்தார் சுடலை மாட. சுடலை மாடம் வெற்று உடம்பில் தீ பந்தத்தால் அடிக்க ஆரம்பித்தார். பந்தம் தீ கிளம்பாக எரிய ஆரம்பித்தது. சுடலை மாடன் விடைபெறும் நேரமும் வந்துவிட்டது. சுடலை மாடன் விடைபெற்று விட்டார். பாகும் இரண்டில் அம்மன் தீச்சட்டி ஏந்தி ஊர் முழுவதும் பவனி வரும் வீடியோவை நாம் பார்க்கலாம்.